हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू ए आर गेमिंग। सो टुडे பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பாருங்க 3 2 1 ஏ முடிஞ்சிருச்சு। இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டேன் நான், இத பாத்தீங்களா எடுத்துட்டேன் நான், இங்க பாத்தீங்களா வந்துச்சு இது। சோ இது அனுப்புது முன்னாடி நம்ம இங்க போய் பார்க்கணும், இங்க பாத்தீங்களா நான் ரெண்டாவது பிளேஸ் பார்க்கறேன், எனக்கே ஆச்சரியமா எப்படி வந்தேன்னு சொல்லிட்டு। இங்க ஒருத்தன் 93 இருக்கிறான், இவன் என்ன பண்ணிக்கிறான் சொல்லி பார்க்கணும். அதாவது என்ன சொல்றது, இந்த மாதிரி அந்த டவுன்ஷிப் கேஷ் எடுக்கிறதுக்குலாம் இது வந்து பெஸ்ட்டான ஐடியா। ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இவனுக்கு வந்து ஒரு ஒன்று இருக்குது, இது எப்போ வரும்னு நம்மளுக்கு தெரில, பட் எனவே ஒன்று வச்சுக்கிறான். ஸோ 3 ஏறும், அப்புறம் எங்கே ஃப்ளைட்டு எங்கே வச்சுருக்கான், ஏர்போர்ட் ஏர்போர்ட் எங்கே வச்சுருக்கான் தெரியலையா? ஏ தம்பி, ஏர்போர்ட் எங்கே வச்சுக்கிற? ஆ அந்த பாருங்கள், ஏர்போர்ட் எங்கே தூக்கி வச்சுக்கிறான் பாருங்கள், இந்த ஏர்போர்ட்டாக இருக்குது. ஸோ ஏர்போர்ட்டு முடிச்சுட்டா 7 வரும் ஆக்சுவலி. ஸோ மேபி ப்ராபப்ளி இது பார்த்தீங்கன்னாக்கா 3 hours 55 minutes வந்து முடிய போகுது இந்த ஈவெண்ட்டு. ஸோ அதுதான் வந்து இமென்ஸ் என்ன டைம் வந்து முடிவு டைம் வரும்போது தான் நம்ம வந்து அதிகமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. வரவில் இவன் தூங்கிட்டானா என்னன்னு கூட தெரியல நம்மளுக்கு. மேபி கடைசியில் வந்து அந்த 3 ரெடி பண்ணி 100 போகிற மாதிரி கூட ட்ரை பண்ணிடலாம் இவன். ஸோ அது யோசிக்கிறது தானே எல்லாமே. ஸோ இப்போ பார்த்திங்க சொன்னாக்கா நம்மளுக்கு வந்து நான் இந்த இடத்துலேயே என்னன்னு சொன்னிச்சுக்கா 30 கிடைக்கும், 30 டவுன்ஷிப் கேஷ் கிடைக்கும், அப்புறம் ப்ரௌன்ஸ் இன்கோடு 10 கிடைக்கும். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்துட்டேன்னு வச்சுக்கிங்களேன், 50 டவுன்ஷிப் கேஷ் கிடைக்கும், அதே மாதிரி ப்ரௌன்ஸ் இன்கோட் 15 கிடைக்கும். ஸோ ஒரு நல்ல டீல் இது. ஸோ 50 கிடைக்கும்ன்றதுனால நம்ம வந்து கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே அமிச்சாச்சு போக்கியோ, பார்த்தீங்களா உருந்து தராங்க டவுன்ஷிப் கேஷு. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். இங்கே பார்த்தீங்களாக்கா காட்டன் ஃபேப்ரிக்கும் பிஸ்கெட்லாம் தராங்களாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேனாக்கா, இதை 9 கொடுத்து இப்போ உடனே வர வச்சுட்டு போகிறேன். ஓகேவா, எப்படி திங்க் பண்ணுறேன்னா வந்துடு இப்போ வேகமாக. ஓகே 9 4 4 4 ஓகே, தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். 5 5 5 அட பாவிகளா, இது எப்படி அட கேட்பீங்க? நான் இப்போ ஏன் இது காசு கொடுத்தேன்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ இன்ஃபேக்ட் பார்த்தீங்கனாக்கா நான் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி தான் பண்ணியிருக்கேன் நான். என்னன்னாக்கா இது வரத்துக்கு வந்து கிட்ட 5 மணி நேரம் ஆகும். ஸோ பட் இனிமேல் 3 மணி நேரம் 55 நிமிஷம் ஈவென்ட் டைம் முடிஞ்சிடும். ஸோ அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 92 கிட்டத்தட்ட 1 குறைவாக இருக்கு நான். ஸோ எனவே நம்ம இந்த கடைக்காரனை யூஸ் பண்ணிப்போம். ஸோ கடைக்காரன்ட்ட போயிட்டு துணியும் அதுக்குள்ள மறந்துச்சு, துணியும் பிஸ்கெட் குக்கி கேட்குறாங்க. இதில் இருக்கா பார்த்துடலாம், குக்கி இதில் கிடையாது, குக்கி கிடையாது. ஸோ ஆட் யுவர் சர்வீஸ், குக்கி தானே கேட்டாங்க, துணியும் குக்கியும். குக்கி டக்குனு எடுத்துலாம், 7 நிமிஷம் தான் அது, அதுக்கு வந்து ரிசோர்ஸும் கம்மியாக தான் இருக்குது. துணி ட்ரை பண்ணலாம் நம்ம. ஸோ இவங்ககிட்ட வாங்கிறதுக்கு துணி மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம. துணி ப்ளீஸ் கம், துணி 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 தோ துணி காட்டன் ஃபேப்ரிக், ஏன்னா அதுதான் வந்து லேட்டாக வருது. 8 வந்துக்குது, நைஸ்லி டன். ஓகே முடிச்சாச்சு. இப்படி தெரிஞ்சிருந்தாக்க நான் இது 3 கேட்டு வச்சுருப்பேன் நான், இது பார்த்தீங்களா. பட் இனி இதெல்லாம் நீங்கள் வந்து யோசிக்கக்கூடாது. இன்ஃபேக்ட் என்ன ஒரு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ்னாக்கா இவன் 1 hour ரெடி ஆகிடுவான். 1 hour நான் திருப்பி வந்து குக்கி கூட கேட்டுக்கலாம் வேண்டிய நான். ஸோ இது நான் எடுத்தது எதுக்காக தெரியுமா? ஆக்சுவலி இது ஒரு முறை நான் சென்ட் பண்ணேன்னு வச்சுங்களேன், 5 மணி நேரம் கழிச்சு தான் செகண்ட் அடுத்த ஒரு ஃப்ளைட் வரும், அதுக்குள்ளே இந்த ஈவெண்ட்டே முடிஞ்சிடும், அதுக்குள்ளே எவனா வரத்தை வந்து என்ன தாண்டி போயிடும் அப்படின்றனால இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுத்தேன் நான். ஸோ ஏன்னாக்கா நம்மளுக்கு வரப்போகிறது வந்து 50 வருது அப்படின்றனால. ஸோ நான் வின் பண்ணனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு காமிக்கிறேன் நான் எப்படி வின் பண்ணேன்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கனாக்கா நான் வந்து வின் பண்ணிட்டேன். இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் வந்து உங்களுக்கு 50 டவுன்ஷிப் கேஷும் 15 ப்ரௌன்ஸ் இன்கோட்டும் தான் காமிச்சிருக்காங்க. ஸோ இன்ஃபேக்ட் ரொம்ப என்ன சொல்கிறது, நான் தான் சொன்னேன் பயந்துருந்தேன் பார்த்தீங்கன்னாக்கா அவன் வந்து முன்னாடி வந்துருவான்னு சொல்லிட்டு. 93 வந்து ரெண்டுமே சேமாக இருந்தா, நான் வந்து ஒரு ஸ்டெப் முன்னாடி போனேன், 107 சம்திங்கில் வந்துருந்தேன் நான், அதுலேயே தான் அப்படியே இருந்தேன். மற்றவங்க எல்லாம் அப்படியே அப்படி தான் இருந்தாங்க எல்லாரும், அதான் சொன்னலாம் அப்படியே தூங்கியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அது வந்து அவங்களுக்கு நைட் டைமாக இருக்கும், ஸோ அவங்க வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜாக மாறிடுச்சு. ஸோ இந்த இவெண்ட் நான் வந்து வின் பண்ணிட்டேன். தேங்க்யூ காய்ஸ் வாட்சிங் திஸ் கேம் ப்ளே. நான் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன். பாய் காய்ஸ், டாடா.